சென்னையில் நேற்று காலமான பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியத்தின் உடல் சென்னையை அடுத்த தாமரைப்பாக்கத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று 72 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கொரோனா தொற்று பாதிப்பால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 50 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவரது உயிர் பிரிந்தது. எஸ் பி பாலசுப்பிரமணியத்தின் மறைவிற்கு பல்வேறு தலைவர்களும் திரைத்துறையினரும் இரங்கல் தெரிவித்தனர். நேற்றிரவு நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த எஸ்பிபி உடலுக்கு தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் ஜெயக்குமார், திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பல்வேறு கட்சியினர், திரைத்துறையினர் மற்றும் பொதுமக்களும் நுங்கம்பாக்கத்தில் எஸ் பி பாலசுப்பிரமணியம் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் நேற்றிரவு அவரது உடல் சென்னையை அடுத்த தாமரைப்பாக்கத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது. 14 ஏக்கர் பரப்பளவில் அங்குள்ள அவரது பண்ணை இல்லத்தில் உடலை அடக்கம் செய்ய எஸ் பி பாலசுப்பிரமணியத்தின் குடும்பத்தினர் முடிவு செய்தனர். அதன் அடிப்படையில் அங்கு அவரது உடலுக்கு இன்று இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. எஸ் பி பாலசுப்பிரமணியத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவரது உடல் காவல்துறை மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி இன்று 24 காவலர்கள் 3 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தாமரைப்பாக்கத்தில் அவரது உடலுக்கு அமைச்சர் பாண்டியராஜன், ஆந்திர மாநில அமைச்சர் அனில்குமார் மற்றும் நடிகர்கள் விஜய், அர்ஜுன், இயக்குநர்கள் பாரதிராஜா, அமீர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர். இன்று காலை சிறிது நேரம் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அப்போது பொதுமக்களும் ரசிகர்களும் எஸ்பிபி உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.